வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்க, எல்லாத்த விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. அது கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கருப்பு ஆடம் சும்மா டைட்டில் வித்தியாசமாக சொல்லி பார்த்தேன். ஸோ ஓகே, பிளாக் ஆடம் படத்தை பற்றி பார்க்கலாம். பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்கு போனேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே எனக்கு வரலை. இதற்கான காரணம் வந்து டிசியோடைய நடவடிக்கை தான் அப்படின் தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி டிசியில் நம்ம ஒரு படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வச்சு இதுக்கப்புறம் படமே வராது அப்படின்ற லெவலுக்கு வந்து. பட் இதுக்கப்புறமேட்டு நடக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மாற்றிட்டோம், இந்த பிளாக் ஆடம் படத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, என்ன பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அதை வந்து நம்பலை. ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். பட் உண்மையிலேயே இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் பேக்கடான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கேண்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது. கிட்டத்தட்ட 2600 BC அந்த டைமில் வந்து ஒரு ராஜா வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா மக்களையுமே கொடுமைப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காரு. அந்த விஷயம் என்ன, அந்த ராஜா தேடிட்டு இருக்கிற பொருள்னால தான் நம்ம ஹீரோக்கும் பவர் கிடைக்குது. அப்படிப்பட்ட பொருள் என்ன, அதே மாதிரி இப்போ ப்ரெசன்ட் டேலையும் அந்த கேண்டாக் அப்படின்ற நகரம் ஒரு கேங் கீழே அடிமையாக தான் இருக்குது. கடந்த காலத்திலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி நம்ம தெத்தாடம் எனப்படுகிற பிளாக் ஆடமுக்கு என்ன நடந்துச்சு, அவர் யார் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிற படம் தான் பிளாக் ஆடம். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் நம்ம ட்வைன் ஜான்சன் எனப்படுகிற ராக் எனப்படுகிற பிளாக் ஆடம் தான். மனுஷன் வந்து அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்காகவே செய்யப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஃபிசிக்கில் ஆரம்பித்து அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆக்டிங்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலாச்சிக்கிட்டு இருந்தோம். சார் ட்ரால்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக அந்த எமோஷன் காட்சிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரை தாண்டி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. குறிப்பாக வந்து ஆக்மேன், டாக்டர் ஃபேட், அப்புறம் ஆட்டம் ஸ்மாஷர், சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹீரோ இருக்காங்க. இதில் அதிகமாக கவனிக்க வச்சது யாருன்னா டாக்டர் ஃபேட். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய அப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருப்பார் அந்த கேரக்டர், சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். பட் டாக்டர் சேஞ்ச் பண்ண சில மேஜிக்கோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் அந்த மேஜிக்லாம் சில இடத்துல ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக டாக்டர் ஃபேட்டை வச்சு ஒரு படம் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக வரணும். அது தாண்டி ஆக்மேன், ஆட்டம் ஸ்மாஷர், சைக்ளோன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஆக்மேனுக்கு ஒரு முக்கியமான ரோல், மற்றபடி ஆட்டம் ஸ்மாஷராக இருக்கட்டும் சைக்ளோனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து எதுக்கு இந்த படத்தில் அப்படின்ற ஃபீல் தான் கொடுத்தாங்க. பெருசாக அவங்க எல்லாம் கூட இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீலை கொடுத்தாங்க. மனுஷங்களாக வரக்கூடியவங்களை வந்து அந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு முக்கியத்துவம் அந்த சின்ன பையன் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அவனும் நல்லா பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஹீரோயின் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட படத்துடைய மிகப்பெரிய முதுகெலும்பு அப்படின்னா சண்டை காட்சிகள் அப்படிதான் சொல்லணும். குறிப்பாக வந்து சண்டை காட்சிகள் முதல் சண்டை காட்சியில் ஆரம்பித்து படத்துடைய கடைசி வரைக்குமே சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லி சண்டை காட்சிகள் தான் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா படம் முழுக்க சண்டை காட்சிகளே எடுத்துகிட்டு அப்போ ஸ்டோரி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற லெவலுக்கு சண்டை காட்சிகள் ஓவர்டேக் பண்ணிடுவோம் ஸ்டோரியை. அந்த அளவுக்கு சண்டை காட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் விஎஃப்எக்ஸும் சரி மேக்கிங்லும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. குறிப்பாக வந்து பிஜிஎம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. காரணம் வந்து சண்டை காட்சியில் கொஞ்சம் கதை இருக்கிறதுனால வந்து சில பேருக்கு வந்து அடாடா படம் ரொம்ப ஆக்ஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். சில பேருக்கு என்ன படம் உங்களுக்கு ஆக்ஷனாகவே இருக்குது அப்படின்னு தோணும். இதில் நீங்கள் எந்த வகை அப்படின்றத பொறுத்து தான் அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா சொல்ல முடியும். அதே மாதிரி படத்தில் வில்லன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பிளாக் அடமே ஒரு ஆன்டி ஹீரோ டைப்பில் தான் இருக்காரு. ஸோ அதனால் அவரே ஹீரோ அவரே வில்லன் அப்படின்றப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா வில்லன் கேரக்டர் கடைசி ஒரு அரை மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவர் மொக்க பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரதான் செய்யுது. கண்டிப்பாக ஆக்ஷன் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு தீபாவளியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். சில இடங்களில் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான படம் தான். கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது, அந்த சீன் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேர்தலில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.